ஹலோ கைஸ், சரி என்னதான் இருந்தாலும் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ எல்லாரும் மனசை கொஞ்சம் திடமாக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம் நடந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸ்டீம் மாதிரி அந்த கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, அதையாண்டா இங்கே இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடக்கம் செஞ்சாங்க போல். சரி, இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன நடந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். கேமிங் தமிழ் வந்து என்னடா ஆச்சு, இது தமிழை நினைச்சிருக்கேடா அப்படின்லாம் கேட்காதீங்க. நிஜமாக இதால் ரொம்ப பெரிய பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புது செலிபிரிட்டி சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் போட்டுருங்க. சரி, வேகமாக சொல்லுடா என்னடா நடந்தது அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்கிறேங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். என்னதுன்னா, நான் இங்கே வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். இங்கே வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அதில் ஒருத்தர் கேமிங் தமிழ். ஸோ இங்கே பாருங்கள், 3வது இடத்துலேயே அவர் தான் இருக்கார். ஏன்னா கேமிங் தமிழன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பவே கஷ்டமாக இருங்க. 6 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான நிலைமை தான். சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான். என்ன அப்படின்னா, அவர் 6 நாளாக வீடியோ போடாததால் நம்மளுக்கும் எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கும் கண்டென்ட்டே கிடைக்கல. என்னடா இது, அவ்வளோதான், நான் சப்பையாக உண்டிச்சு அப்படிங்கிற. இது உங்களுக்கு என்ன சப்பையாக இருக்கலாம், எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ டப்புன்னு கேமிங் தமிழன்கிட்ட போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஐயோ வீடியோ போடுங்க கேமிங் தமிழன், கேமிங் தமிழன் ஓபி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. நம்மளுக்கு வேகமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா தான் நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் போட முடியும். அப்படி கண்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களை தொல்லை பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குல்ல. சரி, டப்புன்னு போயிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க, நம்மளுக்கு வந்து டப்புன்னு வியூஸ் வரணும். ஸோ அதுக்கு அவர் கண்டென்ட் போடணும், அவர் போகிற கண்டென்ட் நம்ம எடுத்து போடணும். சரி, இவ்வளோதான்டா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாக இவ்வளோதான் விஷயம். சரி, இதுக்காடா இந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டேன். ஆமாங்க, என்ன கண்டென்ட் போகிறதுன்னு தெரியாமல் இந்த வீடியோ போட்டேன். சரி பரவாயில்ல, இதுக்கும் ஒரு 4-5 வியூஸ் போகுமே அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, அதுக்காக தான் போட்டேன். லவ் யூ கைஸ், பாய்.